இன்று மாமேதை லெனின் அவர்களுடைய 149வது பிறந்த நாள். அடுத்து மே மாதம் 5ஆம் தேதி மார்க்சனுடைய 200வது பிறந்த நாள் உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. மே மாதம் 5ஆம் தேதி மாமேதை கார்ல் மார்க்சுடைய பிறந்த நாள். கடந்த 19ஆம் நூற்றாண்டில் மார்க்சும் எங்கெல்சும் இணைந்து உருவாக்கிய மார்க்சிய தத்துவம், அதுவரையில் மார்க்ஸ் எங்கெல்ஸ் அந்த காலம் வரையில், அதற்கு முன்னதாக உலகத்தை பற்றிய, பொருளாதாரத்தை பற்றிய, கலாச்சாரத்தை பற்றிய பல்வேறு அம்சங்கள் குறித்து ஒரு புதிய பார்வையை, அறிவியல் பூர்வமான பார்வையை 19ஆம் நூற்றாண்டில் உருவாக்கியவர்கள் மார்க்சும் எங்கெல்ஸும். 19ஆம் நூற்றாண்டில் உருவாக்கிய அந்த மார்க்சிய தத்துவத்தை 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் நடைமுறைப்படுத்திய பெருமை அருமை தோழர் லெனினை சாரும். மார்க்ஸ் அவர்கள் உருவாக்கிய தத்துவத்தை லெனின் காலத்தில் பலர் கேள்வி எழுப்பினார்கள், விமர்சித்தார்கள், மாற்று கருத்து சொன்னார்கள். லெனின் அவர்கள் மார்க்சியத்தை பாதுகாப்பதற்கு, டிஃபெண்ட் செய்வதற்கு ஒரு கடும் பாடுபட்டு அதை நடைமுறைப்படுத்திய ஒரு மாமேதை லெனின் அவர்கள். 19ஆம் நூற்றாண்டில் தத்துவம் உருவானது, 20ஆம் நூற்றாண்டு துவக்கத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. ரஷ்ய புரட்சிக்கு பிறகு சீன புரட்சி, வியட்நாம், கியூபா என்று உலகம் முழுவதும் இன்று கம்யூனிஸ்ட் இயக்கம் என்பது ஒரு பலமான இயக்கமாக இன்றும் திகழ்ந்து வருகிறது. ஒவ்வொரு நாட்டிலும் அந்த இயக்கம் பல ஏற்ற இறக்கங்களை சந்தித்தாலும் அது முன்னேறி கொண்டே இருக்கிறது. குறிப்பாக லெனின் அவர்களுக்கு லெனின் காலத்தில் அந்த மார்க்சிய தத்துவத்தை நடைமுறைப்படுத்துகிற போது ஏராளமான கேள்விகளும் சந்தேகங்களும் சோதனைகளும் ஏற்பட்டது. மார்க்சிய தத்துவத்தை லெனின் அவர்கள் நடைமுறைப்படுத்தவில்லை என்றால், நடைமுறைப்படுத்தி இருக்கவில்லை என்றால் இன்று உலக கம்யூனிஸ்ட் இயக்கம் இல்லைன்னு சொல்லலாம். எல்லா அம்சங்களிலையும் மார்க்சிய தத்துவம் என்பது வரலாறு குறித்து, பொருளாதாரம் குறித்து, கலாச்சாரம் குறித்து, அறிவியல் குறித்து, இலக்கியம் குறித்து, நம் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகள் குறித்து ஒரு அறிவியல் பூர்வமான பார்வையை அளித்தது மார்க்சியம். லெனின் அவர்கள் அதை நடைமுறைப்படுத்துகிற போது அவர் காலத்தில் இருந்த ஏராளமான பிரச்சனைகளுக்கு, ஏராளமான சோதனைகளுக்கு விடை அளித்தது மட்டுமல்ல, உறுதியாக இருந்து அந்த ரஷ்ய புரட்சியை நடத்தி உலகத்தை வழிகாட்டியாக இருக்கிறார். சொல்ல போனால் உங்களுக்கு எல்லாம் தெரியாதல்ல, 1917ஆம் ஆண்டு அக்டோபர் 10ஆம் தேதி தான் ஒரு ஆயுள் தாங்கிய புரட்சி மூலம் அதிகாரத்தை கைப்பற்றுவது வெளியின் தலைமை நடைபெற்ற கூட்டு மத்திய குழு கூட்டத்தில் முடிவு பண்றாங்க. அக்டோபர் 10ஆம் தேதி 1917. அதற்குள்ளாக அன்றைய அந்த கட்சியில் இருந்த, கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்த 2 பேர் மாற்று கருத்து தேதியை வெளியில சொல்லிட்டாங்க. ஆனாலும் தேதியை மாற்றாமல் துல்லியமாக, இப்ப பல பேர் சொல்றாங்க பாரு இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்னு, அதெல்லாம் ஃப்ராட் அது. ஆனால் மாமேதை லெனின் அவர்கள் துல்லியமாக அந்த அரண்மனையை எதிர்த்து தாக்கி அதிகாரத்தை கைப்பற்றியது அந்த ரஷ்ய கேலண்டர்ல 20 அக்டோபர் 25ஆம் தேதி, நம்ம கேலண்டர் நவம்பர் 7ஆம் தேதி. அந்த அடிப்படையில் இன்றி உலகம் முழுவதும் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மாமேதை லெனினுடைய, லெனின் அவர்களுடைய படைப்புகள் தோழர் கருமலையான் சொன்னது போல் ஏராளமான இன்று நாம் சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் அன்று அவர் எப்படி எதிர்கொண்டார், எப்படி சந்தித்தார் என்பதற்கு நமக்கு மிகப்பெரிய வெளிச்சத்தை காட்டக்கூடியதுதான் லெனினுடைய படைப்புகள். இன்றும் உலகம் முழுவதும் லெனினுடைய படைப்புகள் என்பது சோசியலிச பொருளாதாரம், முதலாளித்த பொருளாதாரம், ஏகாதிபத்தியம், கலாச்சாரம், அறிவியல், எல்லா விஷயங்களும் சம்பந்தம் அநேகமாக அவர் வந்து அந்த மார்க்சிய தத்துவத்தை நிரூபிப்பதற்கு அவர் வாழ்ந்த காலத்துல லேட்டஸ்டாக என்னவெல்லாம் அறிவியல் கண்டுபிடிப்பு வருகிறதோ, சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட் ஏற்படுகிறதோ, அவைகளெல்லாம் பொருத்தி விளக்கம் கொடுத்து மார்க்சியத்தை செழுமைப்படுத்த மகத்தான மனிதர் மாமேதை லெனின் அவர்கள். அவருடைய 149வது பிறந்த நாள் விழாவில் அவருடைய திருவுருவ சிலைக்கு நாம் மலரஞ்சலி செலுத்துகிற போது, இங்கே தோழர் கருமலையான் சுட்டிக்காட்டியது போல, அவர் எந்த லட்சியத்துக்காக வாழ்ந்தாரோ, எந்த லட்சியத்தை நிறைவேற்றினாரோ, அந்த லட்சியத்தை இந்தியாவில் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்துவதற்கு
நம்மெல்லாம் சபதமேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.